ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோஷினி தமிழ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஹால் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு ஜாவத்திரி பூ, 4 லவங்கப்பூ, 4 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் மல்லி, ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன், 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம பிரியாணியை ஸ்பெஷலாக்கிறதுக்காக பிரியாணி பவுடரை நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஒரு கடாயில் சேர்த்து 2 நிமிஷம் போல் நல்லா வறுபட்டு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கலரி விட்டு வறுபட்டு வந்ததும் சூடு ஆற விட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பிரியாணி பாட் அல்லது ப்ரெஷர் குக்கர் வச்சும் செய்யலாம். நான் வந்து ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் எடுத்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகி வரட்டும். ஒரு நட்சத்திர சோம்பு, 4 ஏலக்காய், 4 லவங்கப்பூ, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கி கண்ணாடி போல வரட்டும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துருக்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் போல மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் போல கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்க பிரியாணி மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் போல சேர்த்துக்கிறேன். மசாலாவோட பச்சை பாடை போகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கலாம். ஃப்ரீ டைமில் பிரியாணி மசாலாவை ரெடி பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைன்றப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வதங்கியாச்சு. இது கூட நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்து நல்லா கலரி விட்டு நல்லா தக்காளி பேஸ்ட் போல் வதங்கி வர வரைக்கும் கலரி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக நீங்கள் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்ல பேஸ்ட் போல் வதங்கியாச்சு. ஒரு கைப்பிடி போல் மல்லி இலை, ஒரு கைப்பிடி போல் புதினா இலை சுத்தமாக அலசி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போது இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கிறேன். அதாவது 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது
தேவைன்ற அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். போன் இருக்கிற பீஸை பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். தேவைன்ற அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கன் எல்லாம் நாட்டுக்கோழின்றதுனால வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வெந்து வரட்டும். மூடி வச்சிடலாம். பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இதுக்கு தேவைன்ற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எப்போவுமே நார்மலாக ஒரு டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துப்போம். நான் வந்து பாஸ்மதி ரைஸை 1/2 hour ஊற வச்சு சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்து அதிகமாக தண்ணி சேர்த்தா குழஞ்சிடும். ஸோ 2 டம்ளர் ரைஸ்க்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம தயிர் 1/2 cup சேர்த்துருக்கோம். 2 டம்ளர் ரைஸ்க்கு 3 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரம் சரியாக இருக்கா பார்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துடலாம். எல்லா ரைஸும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரம் சரியாக இருக்கா பார்த்துக்கோங்க. இந்த தண்ணியில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் ரைஸ் வெந்ததும் நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வெந்து ஒரு விசில் வர வரைக்கும் வேகட்டும். விசில் வந்தாச்சு, ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு. பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. ஃப்ளேவரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சிக்கன் பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஆனியன் ரைத்தா சேர்த்து சாப்பிட்டா பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்பெஷலான சிக்கன் பிரியாணி நம்ம வீட்டில் சூப்பராக செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.